இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் வர சப்ளிமெண்ட்ரி தான் பார்க்க போகிறோம். த கேட் அந்த பெயின் கில்லர் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சாயர் மார்க்டைன். ஸோ அது அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சாயர்னு ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸோ அது எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க்டைன் எழுதியிருப்பார். ஸோ அதுலேருந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் ஒரு பகுதி தான் பார்த்தீங்கன்னா அந்த கேட் அந்த பெயின் கில்லர். ஸோ இங்கே அந்த நாவலை பற்றி சில குறிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. என் நோட் அபவுட் த நாவல். ஸோ அது என்னென்னு பார்ப்போம் நம்ம. The Adventure of Tom Sawyer is a novel about a young boy, Tom Sawyer, growing up along the Mississippi River at St. Petersburg. So, St. Petersburg, Mississippi ஆற்றங்கரை ஓரமா டாம் சாயர்னு ஒரு சிறுவன் வளர்றான். ஸோ அவனை பற்றின நாவல் தான் பார்த்தீங்கன்னா த அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சாயர். டாம் சாயர் லிவ்ஸ் வித் இஸ் ஆன் பாலி அண்ட் இஸ் பிரதர் சித். ஹீ இஸ் அப் டு ஆல் சார்ட் ஆஃப் மிஸ்டிஃப் பட் வெரி கிளவர்லி ஹி எஸ்கேப்ஸ் ஃப்ரம் த பனிஷ்மெண்ட் தட் ஆர் கிவன் டு ஹிம். ஸோ பார்த்தீங்கன்னா அவன் எல்லா வகையான குறும்பு செய்யக்கூடியவன், பட் கிளவராக பார்த்திங்கன்னா அந்த பனிஷ்மெண்ட்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டே இருப்பான். ஹி ஃபைண்ட் ஸ்கூல் லைஃப் மிஸ்ரபிள். ஸோ அவனுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் லைஃப் வந்து ரொம்ப மிஸ்ரபிளாக இருந்திருக்கு. ஸோ வெறுப்பாக இருந்திருக்கு அவனுக்கு. பட் ஆஃப்டர் பெக்கி தாச்சர் அரைவில் இன் டவுன் ஹிஸ் பிட் ஹாப்பி டு கோ டு ஸ்கூல். ஸோ பெக்கி தாச்சரோட அரைவிலுக்கு அப்புறம் வருகைக்கு பின்னர் பார்த்திங்கன்னா வந்து அவன் கொஞ்சம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணான். ஈவன் தட் ஹாப்பினஸ் டஸ் நாட் லாங் ஆஸ் பெக்கி ஃபால்ஸ் இல் அண்ட் டஸ் நாட் கம் டு ஸ்கூல் ஃபார் அ வெரி லாங் டைம். ஸோ அந்த ஹாப்பினஸ் ரொம்ப நாள் நிலச்சி நிற்கல. பெக்கிக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஸ்கூலுக்கே வரல. போர்டம் ஆஃப் ஸ்கூல், டாம் வித் இஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஜோ ஹார்பர் அண்ட் ஹக் ரன்ஸ் அவே டு அன் ஐலாண்ட் இன் த மிசிசிப்பி கால் ஜாக்சன் ஐலாண்ட் டு பிகம் அ பைரேட். ஸோ பார்த்திங்கன்னா வந்து அவனுக்கு வந்து அந்த அவனுக்கு அந்த ஸ்கூல் லைஃப் பார்த்திங்கன்னா போர் அடிக்க ஆரம்பிச்சு. ஸோ அதனால் என்ன டிசைட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா டாம் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான ஜோ ஹார்பர் அண்ட் ஹக்கை கூட்டிகிட்டு ஸோ ஐலாண்டில் இருக்க ஒரு மிசிசிப்பியில் ஒரு ஐலாண்ட் இருக்குது. ஸோ அதை என்ன ஐலாண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்சன் ஐலாண்டுக்கு போயிடலாம். ஸோ அங்கே போயிட்டு ஒரு பைரேட் ஆகிடலாம், அதாவது கடற்கொள்ளையன் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறோம். ஸோ பைரேட்னா பார்த்தீங்கன்னா கடற்கொள்ளையன் அப்படின்னு அர்த்தம். People in that hometown think that they are dead, but to the pleasant shock of everyone, they arrived at their own funeral. So people அங்கே இருக்க ஹோம்டவுனில் வந்து அங்கே இருக்க பீப்புளை என்ன நினச்சிக்கிறாங்கன்னா வந்து அவங்கள செத்து போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. அவங்க கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஷன்ஸ் ஷாக்காக பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்யூனரலுக்கே பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து நிற்கிறாங்க. The cat and the painkiller is one of the episode of Tom Sawyer where we find him playing pranks on his Aunt Polly who loves him very much but does not show her love outwardly in order to make Tom a good boy. So paathina cat and the painkiller paathina vandu டாம் சாயரில் ஒன் ஆஃப் த எபிசோட். இதில் பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஆண்ட் பாலிக்கிட்ட அவன் செய்கிற விளையாட்டுத்தனமான குறும்புகளை வந்து இங்கே நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஆண்ட் பாலி பார்த்திங்கன்னா வந்து இந்த டாமை வந்து ரொம்ப லவ் பண்ணுறாங்க, பட் அந்த லவ்வை வந்து அவங்க வெளிக்காட்டல. ஏன்னு பார்த்திங்கன்னா வந்து டாம் வந்து ஒரு நல்ல பையனாக வளரணுன்றதுக்காக அந்த லவ்வை வந்து அவங்க வெளிக்காட்டல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஸ்டோரிக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக போவோம். Now read the extract, the cat and the painkiller to enjoy the pranks played by Tom Sawyer on Peter த கேட். ஸோ பார்த்திங்கன்னா வந்து இந்த எக்ஸ்ட்ராக்டில் வந்து நம்ம வந்து த கேட் அண்ட் த பெயின் கில்லரை என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன அந்த டாம் அவன் டாமுக்கு ஒரு கேட் இருக்குது. ஸோ அந்த கேட் பேர் பார்த்திங்கன்னா பீட்டர். ஸோ அந்த பீட்டர் மேலே டாம் பண்ண விளையாட்டுத்தனமான குறும்புகள்லாம் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெக்கி தாச்சர் இஸ் ஃப்ரெண்ட் had stopped coming to school. So Becky Thatcher பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஸ்கூலுக்கு வரதை வந்து நிறுத்திட்டாங்க. This disturbed Tom. He became unhappy. The charm of the life was gone. There was nothing but boredom left. So பார்த்திங்கன்னா வந்து பெக்கி தாச்சர் வந்து ஸ்கூலுக்கு வராததுனால ரொம்ப டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணார். அவர் டாமோட லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப அன்ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவர் சார்மிங் வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா போயிடுச்சு. ஒன்லி பார்த்திங்கன்னா போர்டம் தான் போர்டம் வாஸ் லெஃப்ட், அதாவது பார்த்திங்கன்னா வந்து சலிப்பு மட்டும்தான் எஞ்சியிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ் புட் ஹிஸ் ஹூப் அவே அண்ட் ஹிஸ் பேட். தேர் வாஸ் நோ என்ஜாய் இன் தம் எனிமோர். ஸோ அண்ட் ஸோ ஹிஸ் ஆண்ட் பாலி வாஸ் கன்சர்ன்ட். ஸோ பார்த்திங்கன்னா வந்து அவனோட ஹூப்பு பேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா தூக்கி போட்டுறான். ஸோ அதில் வந்து இனிமேல் அவனுக்கு எந்த என்ஜாய்மெண்ட்டும் கிடையாதுன்னு சொல்லி ஆண்ட் பாலி வந்து ரொம்ப கன்சர்ன் ஆகுறாங்க. ஸோ கன்சர்னாக பார்த்திங்கன்னா வருத்தப்படுறாங்க, இனிமேல் அவனுக்கு அது அந்த ஹூப்பிலையும் பேட்லேயும் வந்து சந்தோஷம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஆண்ட் பாலி வந்து வருத்தம் அடைகிறாங்க. ஸோ ஹூப்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஜிம்னாஸ்டிக்கில் வந்து ஹிப்பில் போட்டு சுற்றுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி விளையாடுறதா இந்த மாதிரி இதுதான் பார்த்திங்கன்னா மெட்டலோ இல்லை உட்டாலோ நடந்தோம் பார்த்திங்கன்னா ஹூப் அப்படின்னு சொல்கிறது.
She was infatuated with pattern medicine and all new methods of producing health or mending it. So, Aunt Polly பற்றி இப்போ சொல்கிறாங்க. ஸோ ஆண்ட் பாலி பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப மோகமாக இருந்தாங்க. ஸோ அது என் இன்ஃபாக்டுவேட்டட்னா பார்த்திங்கன்னா மோகமாக இருக்கிறது. ஸோ என்ன எந்த விஷயத்துலன்னு பார்த்திங்கன்னா வந்து பேட்டன் மெடிசன்ஸ், அதாவது காப்புரிமை பெற்ற மருந்துகள், அப்புறம் உடல் ஆரோக்கியத்தை ஸோ சீர்திருத்தக்கூடிய ஸோ சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஷி வாஸ் அன் இன்க்யூரபிள் எக்ஸ்பிரிமெண்டர் இன் திஸ் திங். ஸோ இந்த அந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ இந்த மருந்துகள்லாம் வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதை பண்ணுறதுலேருந்து அவங்கள வந்து திருத்த முடியாத ஒரு சோதனை செய்கிறவங்களாகவே இருந்தாங்க அவங்க பார்த்திங்கன்னா. ஷி பிகேன் டு ட்ரை ஆல் மேனர்ஸ் ஆஃப் ரெமடிஸ் ஆன்டோம். ஸோ எல்லா ரெமடிஸும் பார்த்திங்கன்னா வந்து மருந்துகளையும் பார்த்திங்கன்னா வந்து டாம் மேலே வந்து சோதனை செஞ்சு பார்த்துருக்காங்க. த வாட்டர் ட்ரீட்மெண்ட் வாஸ் நியூ. இப்போ வாட்டர் ட்ரீட்மெண்ட் வந்து புதுசாக பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் டாம்ஸ் லோ கண்டிஷன் வாஸ் அ விண்ட்ஃபால் டு ஹர். ஸோ இப்போ டாம் வந்து ஒரு தளர்ந்து போன நிலையில் இருக்கான் இல்லையா, ஸோ அவனோட வாழ்க்கையில் சாம் போயிடுச்சு, அன்ஹாப்பியாக இருக்கான். ஸோ இந்த தளர்ந்து போன நிலைமை பார்த்திங்கன்னா வாஸ் டாம்ஸ் லோ கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டாம்ஸ் லோ கண்டிஷன் வாஸ் அ விண்ட்ஃபால் டு ஹர். ஸோ அதாவது இந்த தளர்ந்து போன நிலை பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஆன்டிக்கு வந்து ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டமாக இருக்கும். ஷி ஹேட் ஹிம் அவுட் at daylight every morning, stood by him up in the woodshed and drowned him in cold water. ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு நாள் காலையிலையும் பார்த்திங்கன்னா பகல் வெயிலில் பார்த்திங்கன்னா அவன் மரக்கொட்டியில் பார்த்திங்கன்னா அவனை உட்கார வச்சுட்டு பக்கத்தில் வந்து நின்றுப்பாங்க அவங்க ஆண்டி பார்த்திங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அவனை வந்து நல்லா குளிர்ந்த தண்ணீரில் பார்த்திங்கன்னா வந்து அமிழ்த்தி எடுப்பாங்க. ட்ரௌன்னா பார்த்திங்கன்னா அமிழ்த்தி எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ குளிர்ந்த தண்ணியில் அவனை வந்து அமிழ்த்தி எடுத்திருக்காங்க. தென் ஷீ ராப்ட் ஹிம் ஹாட் டவுன் வித் அ டவல் லைக் அ ஃபைல். ஸோ ரொம்ப ஃபைல்னா பார்த்திங்கன்னா வந்து சொரசொரப்பாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபைல் மாதிரி ஒரு டவல் வச்சு அவனை வச்சு மேலேயும் கீழே வந்து ரப் பண்ணுறாங்க. தென் ஷி ரோல்ட் ஹிம் அப் இன் பெட்ஷீட் அண்ட் புட் ஹிம் அவே அண்டர் பிளாங்கெட்ஸ். ஸோ அவனை அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு பெட்ஷீட்டில் வந்து ரோல் பண்ணி ஸோ அதுக்கப்புறமா வந்து அவனை பிளாங்கெட்டில் வந்து சுற்றி வச்சிடறாங்க. யட் நாட் வித் ஸ்டாண்டிங் ஆல் திஸ் த பாய் க்ரூ மோர் அண்ட் மோர் சேட் பேல் அண்ட் டிஜெக்டட். ஸோ பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவனால் தாங்கிக்கவே முடியல. யாரால் பார்த்திங்கன்னா வந்து டாமால் தாங்கிக்கவே முடியல. ஸோ அதனால தான் நாட் வித் ஸ்டாண்டிங் ஆல் திஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கவலையாடுறான், பேல் ஆகிடுறான், ஸோ மன வெறுத்து காணப்படுறான். ஸோ டிஜெக்டட்னா பார்த்திங்கன்னா மன வெறுத்து காணப்படுறான் அப்படின்னு அர்த்தம். ஷி ஆடட் ஹாட் பாத்ஸ், சிட்ஸ் பாத்ஸ், ஷவர் பாத்ஸ் அண்ட் பிளஞ்சர்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா வந்து இன்னும் பார்த்திங்கன்னா வந்து வெந்நீர் குளியல் போடுறாங்க, இடுப்பு குளியல். அதாவது சிட்ஸ் பாத்னா பார்த்திங்கன்னா வந்து ஹிப்பை வந்து அப்படியே மூழ்கிற அளவுக்கு வந்து குளியல் போடுறதான் பார்த்திங்கன்னா சிட்ஸ் பாத் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஷவர் பாத் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிளஞ்சர்ஸ்னால் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே தண்ணியில் வந்து முக்கி எடுக்கிறது, அமிழ்த்தி எடுக்கிறது தான் பார்த்திங்கன்னா பிளஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே மீனிங் கொடுத்துருப்பாங்க எக்ஸாக்ட் மீனிங். ஸோ பிளஞ்சர்ஸ்னால் பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆஃப் casting or thrusting forcibly or suddenly into something liquid. ஸோ ஒரு லிக்விடில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வாட்டரை தான் சொல்கிறாங்க. ஸோ வாட்டரில் வந்து அப்படியே ஃபோர்ஸாக வந்து உள்ளே அமிழ்த்தி எடுக்கிறது தான் பார்த்திங்கன்னா பிளஞ்சர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாட் பாத், சிட்ஸ் பாத், ஷவர் பாத், பிளஞ்சர்ஸ்லாம் பண்ணுறாங்க. த பாய் ரிமைண்ட் போர்ட். ஸோ அவனுக்கு ரொம்ப வந்து போர் அடிக்குது, சளிச்சு போச்சு அவனுக்கு. ஷி பிகேன் டு அசஸ் த வாட்டர் வித் ஸ்லிம் ஓட் மீல் டயட் அண்ட் பிளிஸ்டர் பிளாஸ்டர்ஸ். ஸோ அந்த வாட்டரோட பார்த்திங்கன்னா ஸ்லிம் ஓட் மீல் டயட் அண்ட் பிளிஸ்டர் பிளாஸ்டரும் அசஸ் பண்ணுறாங்க. ஷி கால்குலேட்டட் இஸ் கெப்பாசிட்டி அண்ட் ஃபில்ட் ஹிம் அப் எவ்ரிடே வித் குவாக் க்யூர் ஆல்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா குவாக்னா பார்த்திங்கன்னா வந்து ஒரு போலியான மருத்துவர் போல் பார்த்திங்கன்னா அவன் வந்து கால்குலேட் பண்ணி ஸோ அந்த வாட்டர்லாம் வந்து ஃபில் பண்ணி வைக்கிறாங்க அவங்க ஆண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ குவாக்னா என்ன நீங்கள் மீனிங் கொடுத்துருப்பாங்க. ஏ ஃப்ராடலண்ட் ஆர் இக்னோரண்ட் ப்ரிடெண்டர் டு மெடிக்கல் ஸ்கில். ஸோ ஃப்ராடலண்ட்டாக பொய்யான ஒரு மெடிக்கல் ஸ்கில்ஸ் இருக்க மாதிரி காட்டிக்கிறது தான் பார்த்திங்கன்னா. அந்த மாதிரி காட்டிக்கிட்டு அவங்க வந்து கால்குலேட்லாம் பண்ணுறாங்க, கெப்பாசிட்டி, அவனை எந்த எவ்வளோ தூரம் சக்தி இருக்குது, எவ்வளோ தூரம் வந்து அதில் வாட்டர் வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு போலியாக கால்குலேட் பண்ணுறாங்க. ஹீ பிகேம் ஃபெட் அப் அண்ட் ஸோ ஹீ தாட் ஓவர் வேரியஸ் பிளான்ஸ் ஆஃப் ரிலீஃப் அண்ட் ஃபைனலி ஹீட் அப் ஆன் தட் ஆஃப் ப்ரொஃபஸிங் டு பி எ ஃபாண்ட் ஆஃப் பெயின் கில்லர். ஸோ அவனுக்கு பார்த்திங்கன்னா வந்து இது ரொம்ப வந்து சளிச்சு போச்சு. ஃபைனலாக வந்து அவனுக்கு ஒரு பிளான் தோணுது. ப்ரொஃபஸிங்னா பார்த்திங்கன்னா வந்து பொய்யா பாசாங்கு செய்கிறான். ஸோ இந்த மாதிரி பொய்யா பாசாங்கு செஞ்சு எனக்கு வந்து பெயின் கில்லர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பொய்யா பாசாங்கு செய்கிறான் அவங்க ஆண்டிக்கிட்ட. ஹீ ஆஸ்ட் ஃபார் இட் ஸோ ஆஃபன் தட் ஹீ பிகேம் ஏ நியூசன்ஸ் அண்ட் ஹிஸ் ஆண்ட் எண்டட் பை டெல் ஹிம் டு ஹெல்ப் ஹிம்செல்ஃப் அண்ட் குவிட் பாதரிங் ஹர். ஸோ இந்த மாதிரி வந்து பொய்யா பாசாங்க அவனுக்கு ஒரு பிளான் வந்து சடனாக தோணுது. ஒரு பொய்யா பாசாங்க பண்ணி பெயின் கில்லரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது கொடுங்க அப்படின்னு சொல்லி தொல்லை பண்ண ஆரம்பிச்சிடான். நியூசன்ஸ்னால் தொல்லை பண்ண ஆரம்பிச்சிடான்.
கடைசியாக அவங்க ஆண்டி பார்த்திங்கன்னா வந்து நீயே போய் எடுத்துக்கோ, என்னை வந்து தொல்லை பண்ணாத, நீயே எடு என்னை வந்து இங்கேருந்து ஓடி போயிடு, என்னை தொல்லை பண்ணாமல் ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஷி ஃபவுண்ட் தட் த மெடிசன் டிட் ரியலி டிம்னிஷ் பட் இட் டிட் நாட் அக்கர் டு ஹர் தட் த பாய் வாஸ் மெண்டிங் த ஹெல்த் ஆஃப் அ கிராக்கிங் இன் த சிட்டிங் ரூம் ஃப்ளோர் வித் இட். ஸோ அந்த மருந்து அளவு பார்த்திங்கன்னா வந்து குறைஞ்சிட்டே வருது வந்துட்டுருக்கு. அதை வந்து ஆண்ட் வந்து பார்க்குறாங்க. ஸோ ஆனால் வந்து அவங்க ஆண்ட்டுக்கு வந்து அது தெரியல, புரியல, அப்போ வந்து புரியல, என்ன புரியலன்னு பார்த்திங்கன்னா அவன் வந்து அந்த மருந்து எடுத்துகிட்டு போய் ஸோ அவங்க சிட்டிங் ரூமில் இருக்க ஒரு கிராக்குக்கு வந்து அந்த அதை சரி செய்கிறதுக்காக இந்த மருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கான்னு அவங்க ஆண்ட்டுக்கு வந்து தெரியல. அந்த மருந்து குறைஞ்சிருது மட்டும் அவங்க ஆண்ட்டுக்கு தெரியுது. பட் இந்த பையன் அந்த டாம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறான்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ அந்த அந்த மெண்டிங்னா பார்த்திங்கன்னா சீர் செய்வது அப்படின்னு அர்த்தம். ஸோ அங்கே இருக்க ஒரு வெடிப்பை சீர் செய்கிறதுக்காக தான் இந்த மருந்தை யூஸ் பண்ணிகிட்ருக்கான்னு அவங்க ஆண்ட்டுக்கு வந்து தெரியல. ஒன் டே டாம் வாஸ் இன் ஆக்ட் ஆஃப் டோசிங் த கிராக் வென் த ஆண்ட் ஸ்கேட் பீட்டர். ஸோ ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா வந்து அந்த கிராக்குக்கு வந்து டோஸ் பண்ணிகிட்ருக்கான், அந்த மருந்தை வந்து ஊற்றிட்டுருக்கான். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆண்ட்டோட கேட் பீட்டர் வந்து வருது, கேம் அலாங் பூரிங். ஸோ பூரிங்னா பார்த்திங்கன்னா வந்து ஸோ கேட் ஒரு மாதிரி சவுண்ட் போடும் இல்லையா, ஒரு லோ வைப்ரேட்டிங் வாய்ஸ் கொடுக்கும் இல்லையா, ஸோ உரிமை கொண்டு வருவது தான் பார்த்திங்கன்னா பூரிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ கேட்டை வந்து அது பார்த்துட்டே கேட் பீட்டர் வந்து பூரிங் பண்ணிட்டே வருது, ஐயிங் த டீஸ்பூன் க்ரீடிலி அண்ட் பேக்கிங் ஃபார் அ டேஸ்ட். ஸோ அந்த டீஸ்பூனை பார்த்து அந்த டீஸ்பூனை பார்த்திங்கன்னா வந்து பேராசையாக பார்க்குது. ஸோ அதை வந்து சுவைச்சு பார்க்குறதுக்காக கெஞ்சி கேட்குது டாம் கிட்டேருந்து. டாம் செட் டோன்ட் ஆஸ்க் ஃபார் இட் அன்லஸ் யூ வாண்ட் இட் பீட்டர். ஸோ உனக்கு வேணால் மட்டும் கேளு, இல்லைனா கேட்காது அப்படின்னு வந்து டாம் சொல்கிறான். பட் பீட்டர் சிக்னிஃபைட் தட் ஹீ டிட் வாண்ட் இட். ஸோ பீட்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவன் வந்து எனக்கு வேணும் அப்படின்ற அர்த்தத்தோடு வந்து கேட்குறான். ஸோ யூ பெட்டர் மேக் ஷூர், நீ வந்து நிச்சயமாக வேணுமா அப்படின்னு சொல்லி உறுதி செஞ்சுக்கோ, ஷூர் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பீட்டர் வாஸ் ஷுர், பீட்டர் வந்து ஷுர், ஆமாம் எனக்கு வேணும் அப்படின்னு வந்து சொல்லுது. நவ் யூ ஹாவ் ஆஸ்ட் ஃபார் இட் அண்ட் ஐ வில் கிவ் இட் டு யூ பிகாஸ் தேர் ஆர் நாட் எனி திங் மீன் அபவுட் மீ. ஸோ நான் வந்து இதை உனக்கு நீ வந்து கேட்குற, அதனால தான் நான் உனக்கு கொடுக்குறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து என்னை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நான் இழிவானவும் கிடையாது, கொடுக்காத அளவுக்கு இழிவானவும் கிடையாது. ஸோ அதனால் நான் நீ கேட்கறனால நான் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து டாம் சொல்லும். பட் இஃப் யூ ஃபைண்ட் யூ டோன்ட் லைக் இட், யூ மஸ்ட் நாட் பிளேம் எனிபடி பட் யுவர் ஓன் செல்ஃப். ஸோ இது உனக்கு வந்து பிடிக்கலன்னா என்ன வந்து நீ சொல்லக்கூடாது, உன்னை மட்டுமே நீ பிளேம் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து டாம் சொல்கிறான். பீட்டர் வாஸ் அக்ரீபிள். ஸோ பீட்டர் வந்து அதுக்கு வந்து சம்மதம் தெரிவிக்கிறான். ஸோ டாம் ஓப்பன் இஸ் மவுத் அண்ட் போர் டவுன் த பெயின் கில்லர். ஸோ டாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த பூனையோட வாயை திறந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்க்குள்ளே வந்து அந்த பெயின் கில்லர் வலி நீக்கவும் மருந்து அப்படின்னு சொல்லலாம், அதை வந்து ஊற்றுறான். பீட்டர் ஸ்ப்ராங் அ கப்புள் ஆஃப் யார்ட்ஸ் இன் ஏர் அண்ட் தென் டெலிவர்ட் அ வார் ஊப் அண்ட் செட் ஆஃப் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் த ரூம், பேங்கிங் அகெயின்ஸ்ட் ஃபர்னிச்சர், அப்செட்டிங் ஃப்ளவர் பாட்ஸ் அண்ட் மேக்கிங் ஜென்ரல் கன்ஃபியூஷன். ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஸோ பீட்டர் பார்த்திங்கன்னா வந்து வாய்க்குள்ளே வந்து அந்த மருந்து போன பிறகு பார்த்திங்கன்னா வந்து கப்புள் ஆஃப் யார்ட்ஸ்னால் பார்த்திங்கன்னா 2 yards, அவ்வளோ தூரம் 2 அது கஜா அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் பார்த்திங்கன்னா. ஸோ 2 gajas தூரம் பார்த்திங்கன்னா வந்து தள்ளி எழுந்தான். ஸோ அப்படி வந்து குதிச்சு எழுந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்ட் தென் டெலிவர்ட் எ வார் ஊப் அண்ட் செட் ஆஃப் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் த ரூம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து போர்க்களத்தில் வந்து ஒரு ஓசை வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு பலத்த ஒளியை வந்து எழுப்புறான் பீட்டர் பார்த்திங்கன்னா. அண்ட் செட் ஆஃப் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் ரவுண்ட் த ரூம். ஸோ அந்த ரூமை வந்து சுற்றி சுற்றி வரான் பீட்டர் பார்த்திங்கன்னா. பேங்கிங் அகெயின்ஸ்ட் ஃபர்னிச்சர். ஸோ ஃபர்னிச்சரில் போய் இடிச்சுக்கிறான், அந்த ஃப்ளவர் பாட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கீழே தள்ளி விட்டுடுறான். அண்ட் ஒரு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுது. ஸோ எல்லாத்தையும் போய் இடிச்சுக்கிறான், போய் இதை போய் தள்ளிக்கிறான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கன்ஃபியூஷன், ஒரு குழப்பத்தை வந்து அது ஏற்படுத்தி விட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹீ ரோஸ் ஆன் ஹிஸ் ஹிண்ட் ஃபீட் அண்ட் டான்ஸ்ட் அரவுண்ட் இன் அ ஃப்ரென்சி ஆஃப் என்ஜாய்மெண்ட். ஸோ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அவன் பின்னங்கால், அதாவது ஹின் ஃபீட்னால் பார்த்திங்கன்னா பின்னங்கால்னு அர்த்தம். ஸோ அதில் அதில் வந்து நின்றுக்கிட்டு ஸோ பரபரப்பாக ஒரு ஒலியை வந்து எழுப்புறான் அப்படின்னு சொல்கிறான். ஒரு வெறியோட ஃப்ரெண்ட்ஸின்னா பார்த்திங்கன்னா வெறியோட ஒரு ஒலியை வந்து எழுப்புறான் என்ஜாய்மெண்ட்டோட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸினா இங்கே என்னென்னு கொடுத்துருப்பாங்க, ஸ்டேட் ஆஃப் அன்கண்ட்ரோல்டு எக்ஸைட்மெண்ட். ஸோ ஒரு அன்கண்ட்ரோல்டு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்போது ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி அவன் வந்து பண்ணுறான். வித் இஸ் ஹெட் ஓவர் இஸ் ஷோல்டர் அண்ட் இஸ் வாய்ஸ் ப்ரொக்ளைமிங் ஹிஸ் ஹாப்பினஸ். ஸோ பார்த்திங்கன்னா வந்து அது ஒரு தலையை வந்து கழுத்து மேலே உயர்த்தி வச்சுட்டு ஒரு குரல் வந்து கொடுக்குது, ஹாப்பினஸோட ஒரு ப்ரோக்ளமேன் பண்ணுது. தென் ஹி வென்ட் டியரிங் அரவுண்ட் த ஹவுஸ் அகெயின் ஸ்ப்ரெட்டிங்
சாஸ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் இன் இஸ் பாத். மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து குரல் எழுப்பிட்டே பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி சுற்றி வருது. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டியரிங் சவுண்ட்னா பார்த்தீங்கன்னா கொதறி போடுச்சு. டியரிங் அரவுண்ட் த ஹவுஸ்னால் பார்த்தீங்கன்னா ஹவுஸில் இருக்கிறது எல்லாமே கொதறி போட்டுருச்சு. ஸ்ப்ரெட்டிங் சாஸ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் இன் இஸ் பாத். ஸோ கன்ஃபியூஷன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கலைச்சுட்ருச்சு, அழிவை ஏற்படுத்திட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பாலி என்டர்ட் இன் டைம் டு சீ ஹிம் த்ரோ ஏ ஃபியூ டபுள் சம்மர் செட்ஸ் டெலிவர் அ ஃபைனல் மைட்டி ஹூரே அண்ட் சைல் த்ரூ த ஓப்பன் விண்டோ கேரிங் த ரெஸ்ட் ஆஃப் த ஃப்ளவர் பாட்ஸ் வித் ஹிம். ஸோ அந்த இந்த இப்படிலாம் இந்த கேட் பீட்டர் வந்து பண்ணிட்டுருக்கு இல்லையா. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆன் பாலி வந்து கரெக்டாக என்டர் ஆகுறாங்க. ஸோ அப்போ என்டர் ஆகும்போது பார்த்திங்கன்னா வந்து இந்த பீட்டர் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சம்மர் சால்ட் சம்மர் செட்ஸ் அடிச்சிட்ருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா சம்மர் சால்ட்னா பார்த்திங்கன்னா சம்மர் சால்ட் குட்டிக்கரனை வந்து அடிச்சிட்ருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு மைட்டி ஹுரே ஒரு சந்தோஷமாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு பலமாக ஒரு உற்சாகமாக ஒரு குரல் கொடுத்துட்டு அந்த ஓப்பன் விண்டோ வழியாக அந்த மீதி இருக்க ஃப்ளவர் பாட்ஸும் தள்ளிட்டு வெளியில் போயிடுது. The old lady stood petrified with astonishment, peering over her glasses. டாம் லே ஆன் த ஃப்ளோர் எக்ஸ்பைரிங் வித் லாட்டர். ஸோ அந்த ஓல்டு லேடி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பெர்டிஃபைட் ஆடுறாங்க, அதாவது ரொம்ப வந்து ஆச்சரியமூடுறாங்க, ஆச்சரியமுடைந்தவளாக நின்றுட்டு இருக்காங்க. பீரிங் ஓவர் கிளாஸஸ் அவங்க கிளாஸை நல்லா போட்டுட்டு உத்து பார்க்குறாங்க, உற்று பார்த்துட்டு பார்க்குறாங்க. அந்த டாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஃப்ளோரில் விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருக்கான். டாம் வாட் ஆன் த எர்த் ஏல்ஸ் த கேட். ஸோ டாம் இந்த பூனை இந்த ஏல்ஸ்னால் பார்த்தீங்கன்னா இந்த பூனைக்கு என்ன கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஆண்ட் வந்து டாம் கிட்டே வந்து கேட்குறாங்க. ஐ டோன்ட் நோ ஆண்ட் கேஸ்ப் த பாய். ஸோ அந்த டாம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரியல அப்படின்னு வந்து மெதுவாக சொல்கிறான். ஒய் ஐ நெவர் சி எனி திங் லைக் இட், வாட் டிட் மேக் யூ மேக்ஸோ. இந்த மாதிரி இந்த பூனை வந்து இந்த மாதிரி பண்ணதே கிடையாது, இப்போ என்ன ஆக்ட் என்ன ஒரு சூழ்நிலை வந்து இப்படி அந்த பூனையை வந்து பண்ண வச்சுது அப்படின்னு சொல்லி ஆண்ட் வந்து கேட்குறாங்க. டீட் ஐ டோன்ட் நோ ஆண்ட் பாலி, கேட்ஸ் ஆல்வேஸ் ஆக்ட் ஸோ வென் தே ஆர் ஹேவிங் குட் டைம். ஸோ அந்த கேட் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி தான் பண்ணும். டீட் ஐ டோன்ட்னா என்ன செய்யலன்னு எனக்கு தெரியாது, ஆனால் வந்து கேட்ஸ் வந்து ஹாப்பியாக இருக்கும் போது இந்த மாதிரி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லி டாம் வந்து சொல்கிறோம். தே டூ தே தெர் வாஸ் சம்திங் இன் த டோன் of that made Tom apprehensive. So சும்மா மெதுவாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு பயந்த தோணிலேயே பார்த்திங்கன்னா வந்து அப்படியா அப்படின்னு சொல்லி ஆண்ட் வந்து அப்படி தான் அப்படின்னு சொல்லி டாம் வந்து சொல்கிறான். எஸ் எஸ் ஐ எம் தட் இஸ் ஐ பிலீவ் தே டூ. ஆமாம் அது அப்படி தான் பண்ணும். யூ டூ எஸ் ஐ எம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. த ஓல்டு லேடி பென் டவுன் அண்ட் டுக் த டீஸ்பூன் அண்ட் ஹெல்ட் இட் அவுட். ஸோ அந்த ஓல்டு லேடி பார்த்திங்கன்னா வந்து அந்த டீஸ்பூன் கீழே மருந்து கொடுத்துட்டு டீஸ்பூன் கீழே இருந்தது இல்லையா, ஸோ அதை வந்து பார்க்குறாங்க. டாம் வின்ஸ்ட் அண்ட் ட்ராப்டு சைஸ். வின்ஸ்ட்னா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ரெஸ்டு பெயின், அதாவது வந்து வேதனை துடிப்போடு பார்த்திங்கன்னா வந்து கண்ணை வந்து தாழ்த்திக்கிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் பாலி ரைஸ்ட் இம் பை த யூஷுவல் ஹேண்டில் ஹிஸ் இயர் அண்ட் கிராக் இஸ் ஹெட் சவுண்ட்லி வித் ஹர் திம்பிள். ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஸோ பார்த்திங்கன்னா வந்து திம்பிள்னால் பார்த்திங்கன்னா வந்து மெட்டல் கேப் ஒன் ஆன் த ஃபிங்கர் பை டைலர்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா வந்து விரலில் வந்து அணிந்திருந்த ஒரு உலோக முடி அப்படின்னு கையில் வந்து ஏதாவது ஒரு உலோகம் அணிஞ்சிருப்போம் இல்லையா, ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து அவன் மண்டையிலேயே ஒரு கொட்டு விடுறாங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அவன் கீழே உட்காந்துட்டு இருக்கவனே அவனை தூக்கி அவன் காதை பிடிச்சி தூக்கிட்டு அவங்க மண்டையிலேயே ஒரு கிராக் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நவ் சார் வாட் டிட் யூ வாண்ட் டு ட்ரீட் த புவர் தம் பெஸ்ட் ஸோ ஃபார். ஸோ இப்போ வந்து சார் அப்படின்னு வந்து அவங்க ஆண்டி வந்து சொல்கிறாங்க. இந்த பரிதானமான விலங்குக்கு வந்து என்ன சிகிச்சை வந்து நீ கொடுத்த அப்படின்னு வந்து அவங்க ஆண்ட் வந்து கேட்குறாங்க. ஐ டன் இட் அவுட் ஆஃப் பிட்டி ஃபாரம் பிகாஸ் ஈ ஹேட் நாட் எனி ஆண்ட். ஸோ என்ன மாதிரி அவனுக்கு வந்து எந்த ஆண்ட்டும் கிடையாது, அவன் மேலே இறக்கப்பட்டு தான் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஹேட் நாட் எனி ஆண்ட் யூ நம்ஸ்கில் வாட் ஹாஸ் தட் காட் டு டூ தட் வித் தட். ஸோ அதுக்கு அத்தை இல்லையா, நம்ம நம்ஸ்கில்லாம் பார்த்திங்கன்னா மடையன் அப்படின்னு அர்த்தம், ஸ்டுப்பீட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு ஆண்ட் இல்லையா, அதனால் நீ வந்து இப்படிலாம் செஞ்சியா அப்படின்னு வந்து ஆண்ட் வந்து கேட்குறாங்க. Heaps because if he had one, she burnt him out herself. ஸோ இந்த மாதிரி வந்து ஆண்ட் வந்து அதுக்கும் இருந்துச்சுன்னா என்ன மாதிரியே வந்து அவங்க ஆண்ட் வந்து வயிற்றுக்குள்ளே வந்து எரிச்சிருப்பாங்க. பேர்ன்ட்னா பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி மருந்து கொடுத்து என் வயிற்று வந்து எரிக்கிறாங்களோ, ஸோ அந்த மாதிரி வந்து பூனைக்கும் நடந்திருக்கும்ல அப்படின்னு வந்து சொல்லலாம். ஷீ ஹேட் அ ரோஸ்டட் பவுல் அவுட் ஆஃப் ஹிம் தாட் எனி மோர் ஃபீலிங் தட் இஃப் ஹி வாஸ் அ ஹியூமன். ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஹியூமன் அதாவது பூனையை பார்த்து பாவப்படுற ஆண்டி வந்து ஹியூமனுக்கும் இந்த பையனுக்கும் இப்படி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மருந்து வந்து வேலை செஞ்சது வந்து இப்படி தானே இருக்கும் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறாங்க.
and polyphelt a sudden painful regret. This was putting the thing in a new light. So பார்த்தீங்கன்னா ஆண்ட் பாலி ரொம்ப வந்து ரெக்ரெட்டாக, அதாவது துயரமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த 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 மாதிரி ஒரு விளக்கம் தந்தது வந்து ஆண்ட் பாலிக்கு வந்து புதுசாக தான் இருந்துச்சு. பூனைக்கு பூனையை வந்து கம்பேர் பண்ணி சொன்னது ஆண்ட் பாலிக்கு வந்து புதுசாக இருந்துச்சு, ஒரு நியூ லைட் வந்து அவங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆச்சு. வாட் அ க்ரூயல்ட்டி டு எ கேட் மைட் பி அ க்ரூயல்ட்டி டு எ பாய் டூ. ஸோ நம்ம வந்து பூனைக்கு செய்கிறது வந்து தப்புன்னு நினைக்கும் போது அதே க்ரூயல்ட்டி தான் பாய்க்கும் நடக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஆண்ட் வந்து உணர்றாங்க. ஷி பிகேன் டு சாஃப்டன், ஷி ஃபெல்ட் சாரி, ஹர் ஐ வாட்டர்ட் அ லிட்டில் அண்ட் ஷி புட் ஹர் ஹேண்ட் அண்ட் டாம்ஸ் ஹெட் அண்ட் செட் ஜென்ட்லி. ஸோ அவங்க மனசு வந்து இறங்கி போச்சு, சாரியாக ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க கண்ணில் வந்து தண்ணி வருது. ஸோ டாம் ஹெட் மேலே கை வச்சுட்டு ஜென்ட்லாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐ வாஸ் மீனிங் ஃபார் த பெஸ்ட் டாம் அண்ட் டாம் ஐ டிட் டூ யூ குட். ஸோ நான் வந்து உன் நல்லதுக்காக தான் இந்த டாம் நல்லதுன்னு நினச்சி தான் டாம் இது உனக்காக செஞ்சேன் அப்படின்னு வந்து ஆண்ட் வந்து சொல்கிறாங்க. டாம் லுக் அப் லுக்ட் அப் இன் ஹர் ஃபேஸ் வித் ஜஸ்ட் அ ரெக்னைசபிள் டிங்கிள் ப்ரீமிங் த்ரூ ஹிஸ் கிராவிட்டி. ஐ நோ யூ வாஸ் மீனிங் ஃபார் த பெஸ்ட் ஆன்டி அண்ட் ஸோ வாஸ் ஐ வித் பீட்டர். ஸோ நீங்கள் வந்து எனக்கு நல்ல ஆன்ட்டியாக தான் இருந்தீங்க. ஸோ நீங்கள் வந்து நானும் அந்த மாதிரி வந்து பூனைக்கிட்ட இருக்கணும்னு நினச்சேன், அதை பீட்டர்கிட்ட இருக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் வாஸ் டன் ஹிம் குட் டூ, ஐ நெவர் சீன் ஹிம் அரௌண்ட் ஸோ சின்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இது நான் வந்து அதுக்கு நல்லது தான் செஞ்சுருக்கேன், பூனையோட நன்மைக்காகவே அமைந்தது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி சுற்றி ஓடுறது வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே, இவ்வளோ சந்தோஷமாக அந்த பூனை வந்து சுற்றி சுற்றி வந்ததை வந்து நான் பார்த்ததே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஹோ கோ லாங் வித் யூ டாம் பிஃபோர் யூ அனாய் மீ அகெயின் அண்ட் யூ ட்ரை அண்ட் சி இஃப் யூ கான் பி அ குட் பாய் ஃபார் ஒன்ஸ் அண்ட் யூ டி நாட் டேக் எனி மோர் மெடிசன். ஸோ ஓ ஆண்ட் வந்து என்ன சொல்லுங்க, ஆமாம் சரி தான், எனக்கு மீண்டும் வந்து தொல்லை கொடுக்காத, நீ இங்கேருந்து கிளம்பிடு, நீ நல்ல பையனாக இருக்க மாட்டியான்னு நான் பார்க்க தான் போகிறேன். ஸோ அப்படியே உனக்கு இனிமேல் எந்த மருந்தும் தேவைப்படாது அப்படின்னு வந்து ஆண்ட் சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஆத்தரை பற்றி கொடுத்துருக்காங்க. அபவுட் த ஆத்தர் சாம்வேன் லாங்க்ரன் கிளமன்ஸ், அவரோட பீரியட் பார்த்திங்கன்னா 1835 to 1910, பெட்டர் நோன் பை ஹிஸ் பென் நேம் மார்க் ட்வைன். ஸோ மார்க் ட்வைன்னா நமக்கு எல்லாமே தெரியும், அந்த அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சாயர். ஸோ அவரோட உண்மையான பேர் பார்த்திங்கன்னா சாம்வேன் லாங்க்ரன் கிளமன்ஸ். ஸோ வாஸ் அன் அமெரிக்கன் ரைட்டர். ஸோ அவர் பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்கன் ரைட்டர். ஸோ இந்த குவஷின் வந்து நிறைய வாட்டி கேட்பாங்க, ஸோ எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டேன், ஒவ்வொரு ஆர்த்தரும் எந்தெந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மேப் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஹியூமரிஸ்ட், ஆண்டர்பிரினர், பப்ளிஷர் அண்ட் லெக்சரர். ட்வைன் வாஸ் ரைஸ்ட் இன் ஹனிபல், மிசோரி, விச் லேட்டர் ப்ரொவைடட் த செட்டிங் ஃபார் த நாவல்ஸ். ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க்ஸ் வர் த அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சாயர் அட் த அட்வென்ச்சர் ஆஃப் ஹக்கல்பெரி ஃபின். ஸோ இவரோட சம் ஆஃப் த ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னென்னா அட்வென்ச்சர் ஆஃப் டாம் சாயர் அண்ட் அட்வென்ச்சர் ஆஃப் ஹக்கல்பெரி ஃபின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சூஸ் த சூட்டபிள் ஆப்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. டாம் வாஸ் டிஸ்டர்ப் பிகாஸ் ஹீ டிட் நாட் ஸ்லீப் வெல், ஹீ ஸ்கோர்ஸ் ஃபேர் லோ அட் ஸ்கூல், ஹிஸ் ஃப்ரெண்ட் பெக்கி தாச்சர் ஸ்டாப்ட் கம்மிங் டு ஸ்கூல், ஹீ ஹட் பிக்ட் அப் அ ஃப்ளைட் வித் பெக்கி தாச்சர். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா சி தான். ஸோ ஏன் டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து பெக்கி தாச்சர் வந்து ஸ்கூலுக்கு வரல, ஸோ அதனால தான் டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் பண்ணியிருக்காரு. அண்ட் வாஸ் அன் எக்ஸ்பிரிமெண்டர் இன் ட்ரைங் நியூ ரெசிபிஸ் டிசைனிங் ஃபேஷனபிள் ஃப்ராக்ஸ் மாடர்ன் கார்டனிங் டெக்னிக்ஸ் ட்ரைங் அவுட் நியூ மெடிசன்ஸ். ஸோ நியூ மெடிசன்ஸ் வந்து ட்ரை பண்ணுறது வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக இருந்திருக்காங்க. டாம் யூஸ் த பெயின் கில்லர் டு டேக் கேர் ஆஃப் இஸ் ஹெல்த், மென் த கிராக் ஆன் த சிட்டிங் ரூம் ஃப்ளோர், கியூர் பெக்கி தாச்சர் ஹெல்ப் இஸ் அண்ட். ஸோ அந்த பெயின் கில்லர் எதுக்காக டாம் வந்து யூஸ் பண்ணார்னா அந்த கிராக் வந்து சரி பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஆப்ஷன் பி தான் அது ஆன்சர். பீட்டர் ஸ்ப்ராங் அ கப்புள் ஆஃப் யார்ட்ஸ் இந்த ஏர் வாஸ் ஏர் ஆஸ் ஹீ ஹேட் அ டீஸ்பூன் ஆஃப் பெயின் கில்லர், ஹிஸ் டெயில் வாஸ் காட் இன் த மவுஸ் ட்ராப், டாம் த்ரூ ஹிம் அவுட் ஆஃப் த விண்டோ அண்ட் கேவ் ஹிம் அ புஷ். ஸோ பார்த்தீங்கன்னா ஏன் வந்து பீட்டர் வந்து ரெண்டு கப்பல் யார்டுக்கு வந்து ஸ்ப்ராங் ஆச்சு, அதாவது தள்ளி போச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா அந்த பெயின் கில்லர் வந்து அவன் வாய்க்குள்ளே போனதுனால தான். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ தான். ஃபைனலி ஆண்ட் பாலி செட் டு டாம் தட் நீட் நாட் டேக் எனி மோர் மெடிசன், ஹேட் டு கோ டு ஸ்கூல் ரெகுலர்லி, ஷுட் நாட் மீட் எனி ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், மஸ்ட் டேக் மெடிசன்ஸ் எவ்ரிடே. ஸோ நீ ஆண்ட் பாலி கடைசியாக வந்து நீ நல்ல பையனாக இருக்க மாட்டியான்னு நான் பார்க்க தான் போகிறேன், ஸோ அப்படி நீ இருந்தால் உனக்கு வந்து இனிமேல் மெடிசன் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ தான், நீ நாட் டேக் எனி மோர் மெடிசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.